Hello friends, welcome to my channel Gladys Mahesh. In this video, Trivandrum and Los Angeles varakudiya flight journey eppadi irundhadunu unga ellaroda share panna poren. Naanga indha mura QATAR Airways la dhaan ticket book pannirukom. Idhu vandu Trivandrum irundhu morning 3:50 ku kalambakudiya oru flight dhaan. அதுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே ஏர்லியாகவே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் வந்தாச்சு. எனக்கு எப்போவுமே இந்தியாவிலேருந்து கிளம்புறப்போ ஒரு மாதிரி ரொம்ப சேடாக தாங்க இருக்கும். ஆனால் மேகுல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கில் தான் இருக்கான். அவனுக்கு வந்து கசின்ஸை விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இங்கே நிறைய கூட்டமாக நிறைய பேரை பார்த்து நிறைய ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணான். ஸோ எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் வந்து ஃப்ளைட் ஜேர்னி அவனுக்கு பிடிக்கும், பட் எல்லாரையும் மிஸ் பண்ணுறான் ரொம்பவே. ஸோ அந்த ஃபீலிங்கில் இருக்கான். எனக்கு என்னமோ நான் ஏதோ ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. எங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு என்னோடய அக்காவும் அக்கா பையனும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பை சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே கிளம்புறோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸை வச்சு, எந்த ஃப்ளைட்டு, அப்புறம் கனெக்டிங் ஃப்ளைட் என்னது, அப்புறமா எமர்ஜென்சி கான்டாக்டு எல்லாமே வந்து நம்ம அதில் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எங்களோட செக்இன் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் செக்யூரிட்டி செக், இமிக்ரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ செக்யூரிட்டி செக் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஜுவல் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோன்னா அதை டிக்ளேர் பண்ணுறத கூட நம்ம முடிக்கணும். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே நம்ம ஜுவல் எடுத்துகிட்டு போகிற ஜுவல்லோட பில் எல்லாமே நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் டிக்ளேர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பழைய நகை எடுத்துகிட்டு போகிறோன்னா நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் அப்படி எங்கேயாவது இருந்து வந்து இது பழைய ஜுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனோன்னா பண்ணலாம். பட் நீங்கள் கொஞ்சமாக ஜுவல் எடுத்துகிட்டு போகிறப்போ டிக்ளேர் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நாங்கள் இமிக்ரேஷன் செக்குக்குள்ளே க்யூவில் என்ட்ரு ஆக போகிறோம். ஆக்சுவலாக செக்யூரிட்டி செக்கெல்லாம் போகிறப்ப வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் இங்கே இன்றைக்கி செக்யூரிட்டி செக் வந்து ரொம்பவே சீரியஸாக பார்த்தாங்க. இங்கே நிறைய ஆர்மி ஆளுங்க கூட இருந்தாங்க. அப்புறம் செக்யூரிட்டி செக் வந்து எல்லாமே தரவாக வெளியில் எடுத்து வச்சு செக் பண்ணாங்க. ஈவன் நாங்கள் எல்லையிலேருந்து வரப்போ வந்து எல்லாமே அப்படியே நாங்கள் வச்சுட்டா போதும், ஒன்றும் தனியாக வெளியில் லேப்டாப்லாம் எடுத்து வைக்க தேவையில்லை. பட் இங்கே வந்து எல்லாமே ஃபோன் தனியாக எடுத்து வைக்கணும், லேப்டாப் தனியாக எடுத்து வைக்கணும், ஷூ எடுத்து வைக்கணும், ஈவன் ஒரு காயின் கூட நீ நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கக்கூடாது. ஸோ எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சு அப்படி ரொம்ப டீட்டெயில்டாக செக் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எங்கள் கேட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கேயுமே இன்னொரு முறை ஒரு செக்யூரிட்டி செக் இருந்துச்சு. ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. இப்போ வந்து ஃப்ளைட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலேடாக கிளம்புது. எங்களோட கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 hours தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளாடி நாங்கள் போகணும். நாங்கள் இந்த முறை வந்து ஹிந்து மீல் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து QATAR போகிற நேரம் ஒரே ஒரு மீல் எங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து பரோட்டா, அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்டு, கபாப் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ எங்களோட ஃப்ளைட் வந்து ஹம்மத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தோஹாவில் வந்து லேண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. எங்களோட ஃப்ளைட் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து தோஹா வர்றதுக்கு 4 hours 35 minutes ஆயிருக்கு. With you as you disembark the aircraft. Remember that smoking is not permitted until you... ஸோ ஓவராலாக சொல்லணும்னா எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோட சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, மீல் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே எங்களை வந்து ஒரு பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போய் இதில் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க. ஆனால் எல்லா ஏர்லைன்ஸ்லேயுமே இப்படி தான் நம்ம பஸ்ஸில் தான் போகணுமா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் எமிரேட்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி பஸ் எடுத்து கேட்டுக்கு போன மாதிரி ஞாபகமே இல்லை. இப்போ எங்களோட நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு வந்து 1 hour தான் டைம் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கேயும் ஒரு செக்யூரிட்டி செக் இருந்துச்சு, நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணாங்க.
அதில் கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் போய் பார்த்தா பயங்கர க்ரௌடு. சம்மர் டைமில் ட்ராவல் பண்ணணுன்னா எல்லா இடத்துலையுமே க்ரௌடு தான். அதுவும் ஃப்ளைட் ஜேர்னிலாம் கேட்கவே வேணாம். எங்கள் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுல்லாக இருக்குது. ஒரு வழியாக ஆன் டைமுக்கு எங்களோட கேட்டில் ரீச் ஆகி இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ளைட்டில் போர்ட் ஆகிட்டுருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட டிக்கெட் புக் பண்ணது வந்து கத்தார் வெப்சைட்லேயே போய் தான் புக் பண்ணோம். ஸோ சில டிக்கெட் எல்லாமே வந்து நம்ம சீட்டு செலக்ட் பண்ணணும்னா கூட அதுக்கு தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து எங்களோட டிக்கெட் கூடயே செலக்ட் பண்ண முடிஞ்சது. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எதுவுமே பே பண்ணல. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தோன்னா நம்ம கிட்ஸுக்குமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் இருக்குது. ஸோ மேகுல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நிறைய மூவி பார்த்து. ஆனால் நான் தான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் நல்லாவே தூங்கிட்டேன்னு சொல்லலாம். இந்த ஏர்லைன்ஸில் எனக்கு சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போ பேசஞ்சர் எல்லாருமே போர்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எங்களோட ஃப்ளைட் இப்போது தோஹாலேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே லோக்கல் டைம் பார்த்தோன்னா மார்னிங் 8 ஆகுது. டேக் ஆஃப் ஆனோடனே கீழே பார்க்குறப்போ பார்த்தோன்னா அழகாக அந்த கடல் தெரியுது. அப்புறமா சிட்டியோட வியூவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் மார்னிங் 8:00 வந்து ரொம்ப நல்ல வெயில் தெரிஞ்சுது. நல்ல கிளியர் ஸ்கையாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எங்களோட இந்த செகண்ட் ஃப்ளைட், அதாவது தோஹாலேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் போகிறதுக்கு ஆகிற ட்ராவலிங் டைம் வந்து 16 hours ஆகுது. அது வந்து நம்ம லாஸ் ஏஞ்சலஸில் போய் ரீச் ஆகிறப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 ஆயிரும். ஸோ இந்த 16 hoursில் வந்து நமக்கு ஒரு 3 meals வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 3 meals வந்து நமக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கூடவே வந்து நம்ம காஃபி, டீ, இல்லாட்டி ஜூஸு எதுனாலும் நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் எங்களோட ஃபஸ்ட்டு மீல் வந்து பூரி, அப்புறம் அதுக்கு கிழங்கு வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரு கபாப் இருக்குது, அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட், அப்புறமா ஒரு ப்ரெட் இருந்துச்சு. ஸோ எல்லாமே அதோட பட்டர் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு மீலாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து சரி விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா க்ளவுட்ஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ கிளியராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்குது. அப்புறம் நானும் அப்படியே கொஞ்சம் நிறைய நல்ல மலையாள மூவிஸ் இருந்ததுனால அதை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட செகண்ட் மீலும் வந்துருச்சு. செகண்ட் மீலில் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம், பட் மேகுல் வந்து வெஜ் எடுத்துக்கிட்டான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் கொஞ்சம் தால், ரைஸ், அப்புறம் ஸ்பெகட்டி, அப்புறமா ஏதோ ஒரு கஸ்டர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பிரியாணி மாதிரி வந்துருந்துச்சு, ஒரு மட்டன் பிரியாணின்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கத்தார் ஏர்வேஸில் பேகேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் பேகேஜுக்கு வந்து 23 kgs வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்மளோட கேபின் பேகேஜ் வந்து 7 kgs தான் அலோவ் பண்ணுறாங்க. ட்ரிவாண்ட்ரத்தில் செக்இன் பண்ணுறப்பவே வந்து நம்மளோட பேகேஜ் 23 kgsை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே செக் பண்ணுறாங்க. ஈவன் 1 kg எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும், இல்லைன்னா நம்ம தூக்கி போட்டுட்டு தான் வரணும். ஸோ அதனால் வீட்டிலையே வந்து முதல்லையே ஒழுங்காக வெயிட் எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது. நாங்கள் இப்போது லாஸ் ஏஞ்சலஸில் லேண்ட் ஆகிட்டுருக்கோம். இப்போ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது ஆஃப்டர்நூன்.
ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏர்லியாகவே வந்து ரீச் ஆயிருச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நாங்கள் லேண்ட் ஆகிட்டோன்னு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு எங்களோட ஃப்ரெண்டு வந்துடுவாங்க. எங்களோட இமிக்ரேஷனும் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. எதுவும் கொஷின்லாம் கேட்கல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அது முடிச்சுட்டு கஸ்டம்ஸ் ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்களோ, ஏதாவது கேட்பாங்களோ அப்படின்னே நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் கஸ்டம்ஸ்ன்னு ஒரு இதே இருக்கல, எதுவுமே யாருமே கேட்கல, அப்படி ஃப்ரீயாக வந்துட்டோம். ஆனால் அதுக்காக என்ன வேணால் எடுத்துகிட்டு வரலான்னு இல்லை, பட் ஒவ்வொருத்தரோட லக்கு தான் அது. சில நேரம் வந்து அவங்க ரேண்டமாக பிக் பண்ணி செலக்ட் பண்ணி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வச்சுருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, பட் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் குயிக்காகவே வெளில வந்துட்டோம். ஆனால் பேகேஜ் கிளைம் பண்ணுற இடத்துல தான் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா நான் எங்களோட ஒரு ரெண்டு பேகேஜ் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. அப்புறமா பக்கத்துலேயே தேடி பார்த்தா தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் அதுக்கு ரொம்பவே ஏர்லியாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப நேரம் அப்படியே சேமாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்ததுனால. அது யாரோ எடுத்து கீழே வச்சுருந்தாங்க. ஸோ அதை தேடி எடுக்கிறதுக்கு தான் லேட் ஆச்சு. மற்றபடி எல்லாமே டக்குன்னு வந்துருச்சு. எங்களோட ஃப்ளைட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏர்லியாக வந்தால் கூட எங்களோட ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ எப்போவுமே இந்த லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட் இது வந்து ரொம்ப பிக்கப் ஏரியா, ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து கிளம்பி வெளியில் வர்றதுக்குள்ளேயே மேகுல் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் ஃப்ளைட்டில் ரொம்பலாம் தூங்கவே இல்லை, நல்ல மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் இப்போ நல்லபடியாக வீடு வந்து ரீச் ஆகிட்டோம். என்னோடய ஃப்ளைட் ஜேர்னி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.